வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம தென்பண்ணை ஆற்றுக்கு வந்திருக்கோம். வறட்சின் காரணமாக சுத்தமாக ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு. இங்கே வந்து மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். ஆற்றுல சுத்தமாக தண்ணி வற்றி போயிட்டதால இந்த குறவை மீன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த பாசை கடையில் ஒளிஞ்சிருக்கும். அந்த பாசை நீக்கிட்டு நீக்கிட்டு பார்த்தோம்னா அதில் குறவை மீன் இருக்கும். அந்த குறவை மீனை தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். வாங்க பிடிக்கலாம். இதோ பாருங்க, இந்த பாசை கடையில் ஒரு குறவை மீன் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. இந்த குறவை மீன் மட்டும் ஆளை பார்த்து பயந்து ஓடாதுங்க, கையை வச்சு அமுக்கும் போது தான் பயந்து ஓடும். தோர் மீன் இருக்கு பாருங்க, பார்த்துட்டீங்களா மீன் இருக்கா? பாசை கடையில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும் அந்த குறவை மீன். ஒரு மீன் பிடிச்சிட்டோம். பிடிச்ச மீன்லாம் அந்த குட்டையில் விட்டு வைப்போம். தண்ணி வடிஞ்சிட்டதால வெயில் தாங்காம இந்த குறவைலாம் என்ன பண்ணுவோம், இந்த பாசை கடையில் போயிட்டு இந்த மாதிரி தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஓடுது பாருங்க, இதுதான் குறவை மீன். நாங்கள் ஆற்றுல தண்ணி வடிஞ்சிச்சு, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே மேலே நீர் வரத்து சுத்தமாக குறைஞ்சி போய் தண்ணிலாம் பூமிக்குள்ளே உறிஞ்சிக்கிச்சு பாருங்கள். சுத்தமாக தண்ணி வரத்து குறைஞ்சி போச்சு. இப்போ அங்கங்கே குட்டையில் இருக்க மீனுங்களாம் தண்ணி இல்லாததால் அப்படியே சின்ன சின்ன குட்டியில் துடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஈரப்பசையில் எத்தனை குறவைங்க உயிரோடு இருக்கு பாருங்க. மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு தான் மீன் கிடச்சிது பாருங்க, ஃபுல்லாக குறவை மீன் தான். இந்த தண்ணி கம்மியாக இருக்கும்போது அடிக்கிற வெயிலில் சூட்டில் மற்ற மீன்லாம் வந்து செத்து மிதங்கிடும். இந்த குறவை மட்டும் என்ன பண்ணோம், தண்ணியே இல்லாட்டாலும் அந்த ஈரப்பதத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உயிரோடு இருக்கும். அதனால இருக்கிற குறவை மீன் மட்டும் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கோம். மீனை இப்போ கிளீன் பண்ண போகிறோம். ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லாதால மீனை கிளீன் பண்ணுறதுக்கும் மீனை சமைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி இல்லை, அதனால ஆற்றுல வந்து கூட்டு போகிறோம். நாங்கள் மீனை சமைக்க எதுவும் பாத்திரம்லாம் எதுவும் கொண்டு வரல, அதனால ஆற்றுலேயே கிடச்ச கல்லில் வச்சு மீனை சமைக்க போகிறோம். இந்த பாருங்கள், கல் வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு கல் சூடு ஏற்றிட்டு இருக்கோம். இந்த கல் மேலே வச்சு இப்போ நம்ம மீனை சமைக்க போகிறோம். நல்லா இருட்டிச்சிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் பயங்கரமாக இருட்டிச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மீனுக்கு வந்து மசாலா தடையலாம். கல் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீனை வந்து அதில் எடுத்து போட்டு நம்ம மீனை சுடுவோம். கல்லுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மேலெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிட்டோம். இப்போ மீன் எடுத்து அதில் வைக்க போகிறோம்.
கல் நல்லா சூடேறி நல்லா மீன் சூப்பராக வெந்துட்டுருக்கு. நாங்கள் மதியமாக மீன் பிடிக்க வந்தோம், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருட்டிச்சு, எதிர்க்க யாருக்காங்கன்னு கூட தெரியல. மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சிங்க, இப்போ அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். மீனை டேஸ்ட் பண்ண போகிறோம். கல்லில் சுட்ட குறவை மீன் சூப்பராக இருக்குது, மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது டேஸ்ட். மீன் நல்லா குழம்பான வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது சாப்பிட. நல்லா இருக்கா தம்பி? டேஸ்ட் எப்படி இருக்குது? செம டேஸ்ட் இருக்குதா?